ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் சிம்பிளான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரயில்வே சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம செய்கிறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த சட்னி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் குறைவாக தான் சேர்க்கணும் இதில் உடைத்த கடலை ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் செய்விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் நான் சேர்த்துக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச சட்னி அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடானோடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வர நேரத்துலேயே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் இது கூட ஒரு இன்னுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு வரமிளகாயை இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் இது போல் திக்காக சட்னி இருக்குல்ல இப்போ நம்ம இதை மிக்சி ஜார் அலசி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த ரயில்வே சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் அளவுக்கு நல்லா தண்ணியாக நம்ம தாராளமாக இந்த சட்னியில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நம்ம கரண்டியில் ஒற்ற அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் சட்னி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம தாளித்து வச்சதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான ரயில்வே சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யணும்னா இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ